வணக்கம், தினகரன் பேசுகிறேன். கலைஞர், ஒற்றை சொல், அது ஒருவரையே குறிக்கும். குறிப்பாக கலைஞர் என்றால் தமிழில் கலைஞர் கருணாநிதி அவர்களையே குறிக்கும், மற்றவர்களை குறிக்காது. அது மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருப்பவர்களுக்கு அதை பற்றி சொன்னால் மிகவும் கோபம்தான் வரும், வேதனைதான் வரும். ஆனால் கலைஞருடைய நூற்றாண்டு அடுத்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி முடிவடைகின்றது, நிறைவடைகின்றது. அதற்காக நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் MKS அவர்கள் ஒரு கடிதம் பிரதமருக்கு, அதனுடைய துணை கடிதம் நிதி மந்திரிக்கு எழுதுகின்றார். நூற்றாண்டு விழாவினை ஒட்டி 100 ரூபாய் ஒரு நாணயம் கலைஞரின் பெயரால் வெளியிட வேண்டுமென்று உடனடியாக பிரதமர் மோடி அவர்கள் கோஎட் என்று இந்தியில் எழுதியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ராய்ட்டர் நியூஸ் நிறுவனத்தால். அதற்கு உடனடியாக நிதி மந்திரியும் ஒப்புதல் அளித்திருக்கின்றார். இதுதான் ஒரு ரிமார்க்கபிள் மேட்டர். அடுத்த ஆண்டு அந்த 100 ரூபாய் நாணயம் கலைஞருடைய பெயரால் ஜூன் 3ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வெளிவரும் என்று நம்பகமான தகவல்கள் மட்டுமல்ல உறுதியான தகவல்களும் வெளியாகி உள்ளன. ஏன்னா சில நியூஸ் ஏஜென்சிலாம் சொல்லும்பொழுது நாம் நம்பிதான் ஆக வேண்டும். அதை நான் வெளிப்படுத்துகின்றேன். இங்கே தான் வந்து எதையுமே நம்ப மாட்டுறாங்களே தமிழ்நாட்டில். தமிழருக்காக உழைத்தவர், தமிழுக்காக வாழ்ந்தவர், தமிழாலே வாழாமல் தமிழுக்காக தன் வாழ்வை தந்தவர், தகுதியோடு என்றும் தமிழுக்கு அணியாக விளங்கும் நற்காவியங்கள் தந்தவர், திரும்பாத இடம் சென்ற போதும். எப்படி சொல்கிறதுங்க, இதெல்லாம் நம்ம சொன்னோமா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கவங்க வந்து எடுத்த உடனே ஊழல், குடும்ப ஆட்சி அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய, எத்தனை நல்லவைகள் செய்த போதிலும் அதை இங்கே இருக்கவங்களே பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்ப்பார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது உடனடியாக. அதை எப்படி சொல்கிறது, இன்னும் ரொம்ப ஆணித்தரமாக நம்ம சொல்லணும்னா, புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனம்ன்ற மாதிரி தெர் ஆர் சோ மெனி டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். எனக்கு கூட பிரதமரிடம் உண்டு, ஆனால் அது வெறுப்புணர்ச்சி அல்ல. அதன் காரணமாக தான் அவர் வந்து கலைஞர் வந்து அந்த லாஸ்ட் டேஸ்டில் இருக்கும்போது கோபாலபுரம் இல்லத்திற்கே வந்து அவரை சந்தித்து நலம் விசாரித்து உரையாடி விட்டு சென்றார். அதன் காரணமாகவே அவருடைய இறப்பு நடந்தபொழுது கூட அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக நேரடியாக வந்தார். இது அவருக்கும் கலைஞருக்கும் உள்ள ஒரு நட்பு. அதெல்லாம் தெரியும். இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. அது நாணயம் வர்றது வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கெஸ்டர். அறிஞர் அண்ணாவுக்கு வந்து கலைஞர் கொண்டு வந்தார் 2009. அறிஞர் அண்ணாவுடைய கையெழுத்தோட, அண்ணாதுரை அப்படின்னு போட்ட ஒரு கையெழுத்தோடு 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. அப்போது அதெல்லாம் வெளியிடப்படுறது வந்து பெரிய விஷயம். அது அதே போல் தந்தையை பின்பற்றி தனயனும், அதான் நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் MKS அவர்களை பாராட்டுகிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற வேண்டும். அந்த ரெமினிஷன்ஸஸ்ங்க, ரிமெம்பரிங் த பாஸ்ட், அது மிக மிக முக்கியமானது என்று மட்டும் சொல்லி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய 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 டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புகழ் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.